வெல்கம் டு ஐயனார்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு வத்த குழம்புக்கு பதில் பிரண்டை போட்டு ஒரு வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பாருங்க, குழம்பு கரண்டிக்கு ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சவொடனே இங்கே பாருங்க, இதில் நான் வெந்தயத்தை போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். வெந்தயம் நுணுக்கி வச்சுருக்கேன். அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் இதில் போட்டாச்சு. ஒரு கிண்ணம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா நீட் நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் ஒரு கிண்ணம் பூண்டு அதையும் ஒரு சிறு போட்டு வச்சுருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு இந்த அளவு வெந்துருச்சு. வெந்தவொடனே ஒரு கப்பு தக்காளி, நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நாலு தக்காளியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து நல்லா தக்காளி கரையிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவு தக்காளி வதங்கிருச்சு. வதங்கினவுடனே இந்த வெங்காயம் தக்காளியை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. பாருங்க, கொட்டிட்டு இதே கடாயில் திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இங்கே பாருங்கள், நான் பிரண்டையை நறுக்கி வச்சுருக்கேன். என்னடா இவ்வளோ பிரண்டையான்னு நினைக்காதீங்க. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நிறைய பேருக்கு சேர்த்து சமைக்கிறதுனால இவ்வளோ பிரண்டை போடுறேன். நீங்கள் ஒரு கப்பு பவுல், ஒரு பவுல் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு போதும். உங்கள் வீட்டுக்கு இந்த பிரண்டையை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த பச்சை கலர் போகிற வரைக்கும், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அரிப்புங்கிறதே நாக்குக்கு தெரியாமல் இருக்கும், தொண்டை நமைச்சல் இல்லாமல் இருக்கும். இந்த அளவு நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, பச்சை கலரே இல்லை. வதங்கினோடனே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி பூண்டு அதையும் போட்டுக்கோங்க. இதில் பாதி தான் நான் எடுத்ததில் இப்போ போட்டிருக்கேன். மிச்ச பாதியும் இங்கே பாருங்கள், மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், அதாவது மிளகாய், தனியா, மஞ்சள் எல்லாம் கலந்து அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 10 ஸ்பூன் போடுறேன். ஒரு கிண்ணம் புளி கரைச்சி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, அது போக 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து தேங்காய் பால் பாருங்க, ரெண்டாவது தேங்காய் பால், அதில் நான் புளி தண்ணிக்கு ரெண்டாவது தண்ணியும் கலந்து வச்சுருந்தேன். அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இன்னும் நம்ம தேங்காய் பால் மொதல் பால் திக்காக எடுத்து வச்சது இருக்குது, அதை கலக்கணும். அது வரைக்கும் இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கொதிக்கட்டும். நல்லா கூட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து எல்லா பிரண்டையும் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவு மிதந்துருச்சு அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம திக்காக ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலை அதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்தவுடனே நம்ம கொதிச்சுட்டு இருந்த குழம்பு கொதி நின்றும். அது திரும்ப கொதி விழுகிற வரைக்கும் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிச்சுட்டே வேகணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் பால் பச்சையாக சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. இந்த பக்கம் அடுப்பில் நான் கடாயில் வச்சுருக்கேன். முக்கால்வாசி இரும்பு கடாய் வச்சு தாளிச்சிங்கன்னா குழம்பு வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன்.
இதில் மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உப்பு இல்லாத மணத்தக்காளி வத்தல். நீங்கள் உப்பு வத்தல்னா எங்கள் குழம்புல வந்து கம்மியாக உப்பு போடணும். இது உப்பு இல்லாத மணத்தக்காளி வத்தலுங்கிறது அதுக்கு தேவையான உப்பு குழம்புல போட்டேன். நீங்கள் அதனால் பார்த்துக்கோங்க, உங்களுடைய வத்தல் உப்பு உள்ளதா உப்பு இல்லாததானே டேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தக்கன குழம்புல உப்பு போட்டுக்கோங்க. முதல்ல போடும்போது இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நல்லா உருண்டை உருண்டையாக புடச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த அளவு புடச்சி வந்துருச்சுன்னா நல்லா வத்தல் வறுபட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை வறுத்துட்டு தூக்கி இதில் கொட்டிடலாம். வரணும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக பிரண்டை வத்த குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.